வணக்கம் நண்பர்களே. ஒரு வாரம் ரெண்டு வாரமாகவே சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரன்ஸ் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி மெயினாக யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் நிறைய டவுட்ஸ் ரேஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சம்மந்தமான டவுட்ஸ், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது இது சம்மந்தமான டவுட்ஸ், குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா அட்டம்ஸ் இதெல்லாம் பற்றி டவுட்ஸ் ரேஸ் பண்ணியிருந்தாங்க. இண்டிவிஜுவலாக முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணேன். இண்டிவிஜுவலாக ரிப்ளை பண்ணுறத விட ஒரு கிளாரிஃபிகேஷன் செஷன் மூலமாக இந்த டவுட்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணால் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸ்டூடெண்ட்ஸ் ரேஸ் பண்ண முக்கியமான டவுட்ஸ்லாம் நான் இப்போ நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கான ஆன்சர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு இறங்க ஆரம்பிக்கும் பொழுது பொறுமை இல்லாமல் இருக்காங்க, பேஷன்ஸ் இல்லை, ஆங்ஸைட்டி இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட நான் ஃபோனில் பேசினாலே என்னால் உணர முடியும், அவரோட பல்ஸை என்னால் உணர முடியும், எந்த இதில் இருக்காரு, அவசரப்படுறாரா இல்லையா, அவரால் இந்த எக்ஸாமை செய்ய முடியுமா முடியாதான்றதை ஃபோன்லேயே என்னால் உணர முடியும். அதனால் இன்றைக்கி தேதியில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டியோடு இருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு ஆங்ஸைட்டி உதவாது, அவசரம் உதவாது, எமோஷன் உதவாது, பொறுமை தேவை. ஒரு வருஷம் உட்காரணும், ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கன்ஃபியூஷன் நிறையா இருக்கும், கிளாரிட்டி இருக்காது, எதை படித்தாலும் பிளாங்காக இருக்கும். இந்த பீரியடை தான் நீங்கள் தாண்டி வரணும். இந்த பீரியட் தான் க்ரூஷியல் பீரியட். இந்த பீரியடில் எதுவுமே யோசிக்க கூடாது, இது இப்படி தான் இருக்கும். நியூஸ் பேப்பர் படித்தாலும் என்சிஆர்டி படித்தாலும் ஃபஸ்ட்டு புரியாது தான், முடிஞ்ச வரைக்கும் படிங்க. அதுக்கப்புறம் படிக்க 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 நாலேஜ் வளரும், கிளாரிட்டி கிடைக்கும், அப்புறம் கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த பீரியடில் நிறைய பசங்க பண்ணுற தப்பு, பொறுமை கிடையாது, எடுத்து படிக்கிறது முடியல அப்படியே விட்டுறது, நியூஸ் பேப்பர் எடுத்து படி, புரியல ஓரத்துக்கு போடு, நெட்டில் போய் படி, இப்படி போயிடுறாங்க. என்சிஆர்டி அடிக்கிறியா, ஒன்றும் புரியல எடுத்து ஓரத்துக்கு போடு, நெட்டில் படி, இப்படி போயிடுறாங்க. அவசரப்படுறாங்க, டாப்பர் ஏதோ சொல்லிட்டாரு, ரெண்டு மாதத்தில் பாஸ் பண்ணன்னு சொன்னார், எனக்கு என்னால் ஏன் முடியல, ரெண்டு மாதம் உட்காந்துருக்கேன், இன்னும் என்னால் நாலேஜ் கெயின் பண்ண முடியல, இப்படிலாம் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி போனீங்கன்னா தப்பான பாதை. பொறுமையாக தான் போனோம், லாங் ப்ராசஸ் இது, உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, என்ஜாய் பண்ணி கான்ஃபிடென்ஸோடு படிங்க. ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்துக்கு அப்புறம்தான் ஒரு நல்ல சப்ஸ்டான்ஷியல் நாலேஜ் கெயின் பண்ண முடியும். ஆறு மாதம் எட்டு மாதம் நான் சொன்னது மாதிரி படிச்சிங்கன்னா ஒரு 50% 60% நீங்கள் ஐஏஎஸ் ஆகிட்டீங்கன்னே நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆனால் ப்ராப்பராக படிச்சிருக்கணும், சொல்கிறத ஃபாலோ பண்ணிடணும். முதல்ல இப்படி தான் இருக்கும், இதை மீண்டு வந்து தான் ஆகணும், தயவு செய்து அவசரப்படாதீங்க. அப்புறம் தேவையில்லாமல் நிறையா வியூஸை கேட்குறது, நெட்டில் போய் உட்காந்த நேரத்தை போய் நாக்குறது வேணாம். இதை பற்றி நான் ஏறிட்டேன், நிறையா பேசிட்டேன், மறுபடியும் நான் சொல்ல விரும்பல. இன்றைக்கி தேதியில் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கால்வாசி நேரத்தை நெட்டில் போய் ஸ்பெண்ட் பண்ணுறது, யாராவது ஷார்ட்கட் கொடுத்துருவாங்களா, மேஜிக் மாதிரி சொல்லிவிடுவாங்களா, ஸ்பெஷலாக புக் ஏதாவது இருக்குமா, இந்த மாதிரிலாம் தேடுறீங்க, தயவு செய்து வேணாம். இந்த நேரத்தை வீணாகிறவர்கள்லாம் படிச்சிங்கன்னா படித்தே முடிச்சிடலாம், தயவு செய்து செய்யாதீங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தப்பு தான் பண்ணுறாங்க, வருஷம் ஃபுல்லாக இதான் பண்ணுறது, ஒரு வருஷமே ஓடிடும், இதை பண்ணது பதிலாக படித்தாலே போதும், தயவு செய்து இதை பண்ணாதீங்க. இன்றைக்கி தேதியில் அந்த எக்ஸாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லோரும் இந்த எக்ஸாம் பற்றி பேசுகிறாங்க, ஆனால் 99% பேருக்கு ப்ராப்பராக நாலேஜ் இருக்காது. ஏன்னா இன்றைக்கி அவேர்னஸ் ஆகிடுச்சு, ஆனால் இதை பற்றி ப்ராப்பராக நாலேஜ் இருக்காது. நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, அதை நீங்கள் கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனீங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். அப்போ இதில் நீங்கள் காஷன் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த சோஷியல் மீடியாலெல்லாம் சொல்கிற மாதிரி இந்த எக்ஸாம் வந்து சாத்தியம் இல்லாதது, எட்டா கனி, பெரிய விஷயம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு கவர்னர் வேலை, ஒரு இளவரசர் வேலைன்னெலாம் கிடையாது, கண்டிப்பாக சாத்தியம்தான், எஃபர்ட் போட்டால் கிடைக்கும். அதே நேரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஷார்ட்கட் மூலமாக போங்க, கொஞ்சமாக படி, இதை மட்டும் படி, டாப்பர் இதை படித்தாரு நீயும் படி, இந்த மாதிரி தப்பான கைடன்ஸ் தான் எங்கே பார்த்தாலும் இருக்குது. ஒன்று, இது ரொம்ப பெரிய விஷயம், ஐஏஎஸ் ஐபிஎஸ், ஆனால் அது சாதிக்கிற அந்த பாதை வந்து ஷார்ட்கட்டு, அதை எப்படியாவது கண்டுபிடி, மேஜிக் மாதிரி கீயே அதை நீ கண்டுபிடின்ற மாதிரி தவறான கருத்து இன்றைக்கி இருக்குது. இந்த பாதையில் போய் நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையை இழந்துட்டு வராங்க, தப்பான பாதையில் போகிறாங்க, தயவு செய்து இந்த பாதையில் போகாதீங்க. சரி, இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை பார்க்குற முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும், பேசிக்கான டவுட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் நெட்டில் போய் கூகுளெலாம் போய் அடிச்சுக்கிட்டு இருக்காதிங்க, தேர்ட் பார்ட்டி வெப்சைட்குள்ளே போவீங்க, அவங்களும் அந்த இன்ஃபர்மேஷனை உள்ளே போட்டிருப்பாங்க, ஃபுல்லாக இருக்காது, கன்ஃபியூஷன் இருக்கும், ஒன்றும் புரியாது. ஸ்டாண்டர்டாக நீங்கள் யூபிஎஸ்சி வெப்சைட்குள்ளே போய் நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்துருங்க, அட்டம் சம்மந்தமான டவுட், ஏஜ் அட்டம்ட்டு, அப்புறம் க்ரைட்டீரியா, குவாலிஃபிகேஷன், டிசபிலிட்டி க்ரைட்டீரியா, இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதே போல் பேப்பர்ஸ், நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ், பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன், சிலபஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். இதை பாருங்கள், ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள் ஒதுக்கி பாருங்கள், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இதை பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஐடியா ஈஸியாக கிடைச்சிடும். அப்போ அந்த கன்ஃபியூஷன் வேணாம், கன்ஃபியூஷனோடு இருக்காதிங்க.
நோட்டிஃபிகேஷன், யூபிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வந்து அந்த கைடு. ஸோ இதை எடுத்து பாருங்கள். சரி, இப்போ ஃபஸ்ட் க்வெஸ்சன், இதை நிறைய பேர் ரேஸ் பண்ணியிருந்தாங்க. அட்டம்ஸ், ஓபிசி எனக்கு 9 அட்டம்ப்ட் இருக்குது, அந்த அட்டம்ப்ட் எப்படி கவுண்ட் ஆகும், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வந்தால் கவுண்ட் ஆகுமா, மெயின்ஸும் சேர்த்து எழுதினா கவுண்ட் ஆகுமா, இன்டர்வியூ போனால் இது ஒரு அட்டம்ப்டாக எடுத்துப்பாங்களான்னு கேட்டாங்க. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் காலையில் ஜிஎஸ் பேப்பர் இதை அட்டன் பண்ணும்பொழுது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் சைன் பண்ணிட்டாலே ஒரு அட்டம்ப்ட்னு ஆகிடும். மத்தியானம் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டால் கூட திஸ் வில் பி கன்சிடர்ட் அஸ் ஒன் அட்டம்ப்ட். அப்போது எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி சைன் பண்ணுறது தான் அந்த ஃபேக்டர், இதை மனசில் வைங்க. அடுத்த கேள்வி, நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் ஃபார் எஸ்சிஎஸ்டி, எஸ்சிஎஸ்டியில் வரவங்களுக்கு எவ்வளோ அட்டம்ஸ். எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு அட்டம்ஸ் வந்து அன்லிமிட்டெட். அன்லிமிட்டட்னா 50 வயசு இருக்கும் அட்டம்ஸ்னு அர்த்தம் கிடையாது, 50 வயசு 100 வயசு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. 21 இயர்ஸ் மினிமம் ஏஜ் இதில் ஆரம்பித்து 37 இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் இதுக்குள்ளே எந்த அளவுக்கு அட்டம்ஸ் நீங்கள் தர முடியுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எஸ்சிஎஸ்டிக்கு இருக்கக்கூடிய அட்டம்ஸ். ஓபிசி மாதிரி ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் கிடையாது. 21 வயசாவது அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து 37 வயசு வரைக்கும் இருக்க பீரியட் ஃபுல்லாகவே நீங்கள் அட்டம்ஸ் யூஸ் பண்ணலாம். 3வது கேள்வி, இது வந்து புக்ஸ் சம்மந்தமான கேள்வி, என்சிஆர்டி பெஸ்ட்டாக சமச்சீர் பெஸ்ட்டாக. உங்கள் வீடியோவில் நீங்கள் சமச்சீர் புக்கு படிக்கலாம்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க, உண்மை தான் நான் தான் சொன்னேன். என்சிஆர்டி புக் ஒருவேளை படிக்க கஷ்டமாக இருக்குது, இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்குன்னா தயவுசெய்து நீங்கள் வந்து ஸ்டேட் போர்ட் புக்ஸ் எடுத்துருங்க, அதாவது சமச்சீர் புக்ஸ் எடுத்துருங்க. ஆனால் அதே நேரத்தில் இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டான்னா நீங்கள் கேட்டிங்கன்னா இது சுப்பீரியர் அது இன்ஃபீரியர்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் சமச்சீர் புக்னுடைய அந்த குவாலிட்டின்னு சொல்கிறத விட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி கண்டிப்பாக ஈக்குவல் பண்ணால் அதுதான். யூபிஎஸ்சிக்கு வந்து என்சிஆர்டியினுடைய கண்டென்ட் வந்து சூட்டபுளாக இருக்கும், அதே நேரத்தில் இன்டெப்த்தாகவும் இருக்கும். சமச்சீர்னுடைய கண்டென்ட்டுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், நாலேஜுங்கிறது ஒன்று தான். அப்போது சமச்சீர் படிங்க, சமச்சீர் படித்து முடிச்சிருங்க, ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இதை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க, அதை நீங்கள் என்சிஆர்டியில் ப்ரஷ் அப் பண்ணுங்க. ஸோ சிலபஸ் வச்சு பார்த்தாலே எதை மிஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் இதில் வேல்யூ அடிஷன் பண்ணுறோன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ சமச்சீர் புக்கை முடிங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சால் நீங்கள் வந்து என்சிஆர்டி புக்ஸில் முக்கியமான புக்ஸ் எடுத்து ப்ரெஷ் அப் பண்ணுங்க, இதை பண்ணால் போதும். அப்போ சமச்சீர் படிக்கிறோமா, இது ஒருவேளை இன்ஃபீரியரோ மார்க் வராதெல்லாம் யோசிக்க வேண்டாம். அதனால் புக்கு முக்கியம் இல்லை, என்ன படிக்கிறோமோ அதுதான் முக்கியம். அப்போ இந்த கன்ஃபியூஷனை விட்டுடுங்க. அதே போல் ஒரு சில பேர் கேட்டாங்க, யூபிஎஸ்சியோட ப்ரிப்பரேஷனில் தான் இருக்கேன், என்சிஆர்டி புக்கெல்லாம் முடிச்சிட்டேன், சைடில் டிஎன்பிஎஸ்சி எழுதணும்னு நினைக்கிறேன், இதில் சமச்சீர் புக்கை எடுத்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் அதை பற்றி ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், யூபிஎஸ்சிக்கு கெயின் பண்ண நாலேஜ் ஒரு 50% இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட், சயின்ஸ், பாலிட்டி இதெல்லாம் அப்படியே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக் சிலபஸ்க்கு மட்டும் நீங்கள் சமச்சீர் புக்ஸ் எடுத்து ஒரு வாட்டி பாருங்கள், இதை மட்டும் பண்ணுங்கள். மறுபடியும் நீங்கள் சமச்சீர் புக் எடுத்து ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்த கேள்வி, நியூஸ் பேப்பர் சம்மந்தமானது, இந்தியூ நியூஸ் பேப்பர் படிக்கவா வேறு நியூஸ் பேப்பர் படிக்கவா, இதை பற்றியும் நான் ஒரு வீடியோவில் எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன், எடுத்து பாருங்கள். இந்து பேப்பர் படிக்க கஷ்டமாக இருக்குது, இங்கிலீஷ் புரியலன்னா தயவுசெய்து ஓரம் வச்சுட்டு மற்ற நியூஸ் பேப்பர் எடுங்க. நியூஸ் பேப்பர் உங்களுக்கு அடிமை, நீங்கள் நியூஸ் பேப்பருக்கு அடிமை கிடையாது. நியூஸ் பேப்பர் ஒரு ஊன்றுகோல் தான், நிறைய பேர் செய்கிற தப்புன்னா நியூஸ் பேப்பர் எடுக்கிறது, இந்து பேப்பரை ஒரு மாதம் உட்காருது ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு ஓரம் வச்சுட்டு நெட்டில் படிக்க போயிடுவாங்க, இதுதான் நிறைய பேர் செய்கிற தப்பு, இந்த மாதிரி செய்யக்கூடாது. நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிக்கணும், இந்து பேப்பர் கஷ்டமாக இருந்தால் வேறு நியூஸ் பேப்பர் எடுங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டெக்கன் க்ரானிக்கல் மாதிரி ஈஸியான பேப்பர் எடுத்து படிங்க, நோட்ஸ் எடுத்து ஆகணும். இப்போ திடீர்னு சாதிப்பேன் இல்லை வேணான்னு விட்டுருவான்றது சரியான பாதை கிடையாது. அப்போது இதில் நீங்கள் வந்து மனசில் வைக்கணும். அதே போல் எடிட்டோரியல்ஸ் நிறைய பேர் கேட்ட கேள்வி, எடிட்டோரியல் புரியாது, இதை பற்றி நான் நிறையா பேசிட்டேன், மறுபடியும் பேச வரும்ல. 2 மாதம் எடிட்டோரியல் புரியாது தாங்க, எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் புரியாது. 2 மாதம் எடிட்டோரியல்குள்ளே போகாதீங்க, சிம்பிளான எடிட்டோரியல் எதாக இருக்குது அதை மட்டும் படிங்க. 2 மாதம் நல்லா படித்ததுக்கப்புறம் எடிட்டோரியல்குள்ளே போனால் தான் புரியும். அப்போ அவசரப்படக்கூடாது, பொறுமையாக போகணும், பொறுமையாக நிதானமாக போனீங்கன்னா தான் இதை உங்களால் சாதிக்க முடியும். அடுத்த கேள்வி, இன்டர்வியூ அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட் இங்கிலீஷில் தரலாமா, தமிழ் அதாவது ரீஜனல் லாங்குவேஜில் தரலாமா, ரெண்டில் எதில் வேணால் தரலாம், இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது, அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. தமிழில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் இன்டர்வியூ பேனலே உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இதில் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, தமிழ் இன்டர்வியூ தந்தால் மார்க் கம்மியாக போயிடுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்படிலாம் கிடையாது, உங்களுடைய பர்சனாலிட்டி தான் அவங்க பார்ப்பாங்க. அதனால் இதெல்லாம் மைண்டில் போட்டுக்காதீங்க,
மறுபடியும் சோஷியல் மீடியாவில் இருக்க தப்பான விஷயங்கள்லாம் மைண்டில் எடுக்காதீங்க. பர்சனாலிட்டி கரெக்டாக இருக்கணும், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். தைரியமாக பேசணும், கரெக்டாக பேசணும், மெச்சூரிட்டியோடு இருக்கணும். ஸோ நான் ஏற்கனவே எப்படி இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். தமிழில் தரமே மார்க் போமா, இந்த சிந்தனையே வேணாம், தப்பான சிந்தனையே வேணாம், எல்லாத்தையும் இந்த தப்பான சிந்தனையெல்லாம் தயவுசெய்து மைண்டில் எண்ட்லேருந்து எடுத்துருங்க, அன்லேர்ன் பண்ணிவிடுங்க, அப்படியே மைண்ட்லேருந்து பிரெயின்லேருந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணி விடுங்க. அடுத்த கேள்வி, டிசபிலிட்டி இதில் இருக்கக்கூடிய அந்த க்ரைட்டீரியா பற்றி கேட்டாங்க. டிசபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி டவுட் இருக்குன்னா நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்கள், ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இம்பயர்மெண்ட், இதனுடைய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஸோ பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி 40%, அதுக்குள்ளேயே அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐசைட், லோக்கோமோட்டர் எபிலிட்டி இதெல்லாம் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஈஸியாக பார்த்துடலாம். அதே போல் பிபி, டயபெட்டிஸ் இதெல்லாம் பிரச்சனைன்னு கேட்டிருந்தாங்க ஒரு சில பேர், இதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. அதே போல் இந்த நாக்னி, ஃப்ளாட் ஃபீட் இதெல்லாம் பிரச்சனைன்னு கேட்டாங்க, இதெல்லாமும் அந்தளவுக்கு பிரச்சனை கிடையாது. ஃப்ளாட் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ்ஸில் எடுக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணுவாங்க அந்த மெடிக்கல் போர்டு. ஆனால் இதெல்லாம் பற்றி இப்போ யோசிக்காதீங்க, இதெல்லாம் இப்போ வேண்டாம். கால் கை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷனல் எபிலிட்டி இருக்கும், இருக்கணும். ஃபங்க்ஷனல் எபிலிட்டி இல்லாமல் இருந்தால் தான் பிரச்சனை. இந்த ஃபங்க்ஷனல் எபிலிட்டிக்கான டீட்டெயில்ஸும் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும், நீங்கள் எடுத்து பாருங்கள். அதனால் இந்த பிபி, சுகர், இந்த நாக்னி இதெல்லாம் பற்றி அந்தளவுக்கு பயப்படுவாங்க. இப்போதைக்கு இதை பற்றி யோசிக்காதீங்க, இதெல்லாம் இப்போ மைண்டில் போட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் உட்கார முடியாது. அதாவது எக்ஸாமினேஷனுக்கு உட்கார்ந்து உங்களால் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால் இப்போதைக்கு இதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். அடுத்த கேள்வி, ஐபிஎஸ் இதுக்கு மினிமம் ஹைட் ரிக்குவயர்மெண்ட் என்ன? மினிமம் ரிக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர், 165 சென்டிமீட்டர் மென்னுக்கு, 150 சென்டிமீட்டர் விமனுக்கு. அதாவது ரஃபாக 5 அடி விமனுக்கு வரும், மென்னுக்கு வந்து அதை விட 15 சென்டிமீட்டர்ஸ் அதிகம். அதாவது அதை விட பார்த்தீங்கன்னா ரஃபாக ஒரு 6 இன்ச் அதிகம் வரும், அதாவது 5-6 கிட்ட வரும். ரஃபாக சொல்கிறேன், 5-5 கிட்ட வரும். இதுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது, எஸ்டி இதில் வரவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து ஒரு சில குரூப்ஸ், அசாமீஸ், இந்த கோர்காஸ் இவங்களுக்குலாம் ரிலாக்ஸேஷன் இருக்குது, 5 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷன். 160, 150 5 சென்டிமீட்டர் நீங்கள் மைனஸ் பண்ணிடணும், மேலுக்கும் ஃபீமேலுக்கும். ஸோ இதுதான் ஐபிஎஸோட ரெக்குயர்மெண்ட். ஐபிஎஸ் நிறைய பேர் கேட்டாங்க, இப்போ உயரம் இல்லாமல் பாடி நல்லா இருக்கணுமா, மஸ்குலராக இருக்குமா, ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு கேட்டாங்க. அப்படிலாம் இருக்கணும் அவசியம் இல்லை, ஃபிட்டாக இருந்தீங்கன்னா போதும். செஸ்ட் ரெக்குயர்மெண்ட் மட்டும் பார்ப்பாங்க, மென்னுக்கும் விமனுக்கும். ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி டயட் மூலமாக பாடி டெவலப் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதை பற்றிலாம் இப்போ மண்டையை உடச்சிக்காதீங்க. அதேபோல் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, 164 இருக்கேன், 1 சென்டிமீட்டர் அடி வாங்குதுன்றாங்க. 1 சென்டிமீட்டர், 1.5 சென்டிமீட்டர்லாம் அந்தளவுக்கு ஒரு இஷ்யூ கிடையாது. அதனால் இதை பற்றியும் பயப்பட வேணாம். உங்களோட போஸ்டர் சரி பண்ணிங்கன்னா கூட ஒரு 1 சென்டிமீட்டர், 1 இன்ச் வரைக்கும் அதிகமாகும். இப்போதைக்கு இதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க, உங்களுடைய எக்ஸாமில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அடுத்தது பிசி, ஓபிசி இதுக்கோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. பிசி ஓபிசி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், அதாவது சென்ட்ரல் லெவலில் இருக்க எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் பிசி இருக்கிறதுலாம் அங்கே வந்து ஓபிசியில் வரும். அதே போல் எம்பிசியில் இருக்கவங்களும் ஓபிசிக்கு போயிடுவாங்க. சிம்பிளாக நாம இங்கே உங்கள் சர்டிஃபிகேட்டில் பிஎஸ்சி அப்படின்னு இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓபிசி தான். ஸோ ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு இங்கே பிசின்னு இருக்கிறது அங்கே ஓபிசிக்குள்ளே வந்துடும். ஐஏஎஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஓபிசிக்குள்ளே ஒரே இது தான், ஒரே குரூப்பு தான், அது உள்ள சப் கேட்டகரியெல்லாம் கிடையாது. அப்போ இங்கே பிசிங்கிறது அங்கே ஓபிசி, அவ்வளோதான். அடுத்த கேள்வி, நான் இன்னும் டிகிரியை முடிக்கலை, அப்ளை பண்ணலாமா? டிகிரியை முடிக்கலை இல்லை ஃபைனல் எக்ஸாமினேஷன் எழுதினாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி போவீங்க இல்லையா, அந்த நேரத்தில் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும், டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து உங்கள் டிகிரியை முடிச்சிருக்கணும், அதாவது ஃபைனல் எக்ஸாமினேஷனை முடிச்சிருக்கணும். டிகிரி சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபைனல் எக்ஸாமினேஷனை முடித்து கிளியர் பண்ணதுக்கு ஏதோ ஒரு ஆதாரம், ஏதோ ஒரு ப்ரூஃப், ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கிட்டு வரலாம் உங்கள் இன்ஸ்டியூஷன்லேருந்து. இல்லை கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டாக இருந்தால் இன்னும் பெட்டர். அப்போ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஃபைனல் எக்ஸாமினேஷனை முடித்து நீங்கள் கிளியர் பண்ணதுக்கான ஒரு அத்தாட்சி வச்சுருக்கணும், இது இருந்தால் போதும். அடுத்த கேள்வி, வாட் இஸ் டிஏஎஃப் ஃபார்ம், டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்னா என்னென்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா இதை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன், இன்டர்வியூ ஹாபி சம்மந்தமாக அதை பார்த்து கேட்டாங்க. இப்போதைக்கு டிஏஎஃப் ஃபார்ம் பற்றிலாம் யோசிக்காதீங்க, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பணும், அதுதான் அந்த டிஏஎஃப் ஃபார்ம். அதில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஹாபீஸ் இதெல்லாம் இருக்கும், உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் பற்றிலாம் அனுப்பணும். அதாவது ஃபேமிலி டீட்டெயில்ஸ்ன்றது உங்களுடைய வெல்த் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் அதில் போட்டு அனுப்பணும். இதுதான் அந்த
டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். இப்போதைக்கு இதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிங்க, அதை கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்மை அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுவீங்க. அதுக்கான கைட்லைன்ஸை யூபிஎஸ்சி அவங்களோட வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு இதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம், இதை பற்றி ஒரி பண்ணாதீங்க, விட்டுடுங்க. ஸோ அந்த பேசிக்கான க்வெஸ்சன்ஸ்லாம் பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி, கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு செய்தி எனக்கு புரியல, பேக்ரவுண்ட் இல்லை, நியூஸ் பேப்பரை ரீட் பண்ண சொன்னீங்க, நான் படிக்கிறேன் ஆனால் புரியல. ஃபஸ்ட்டு புரியாது தான், நிறைய பேர் பண்ணுற தப்பு, பேக்ரவுண்டு தெரியல, பேக்ரவுண்டு தெரியாது தான். அதனால் மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் எக்ஸ்பர்ட்டு பெரிய ஒரு ஜீனியஸை கூப்பிட்டு வந்து நியூஸ் பேப்பர் படிக்க சொன்னாலும் புரியாது தான். படிக்க 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 தான் பேக்ரவுண்டு கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு நியூஸ் இருக்குன்னு வைங்க, உதாரணத்துக்கு என்வாயன்மெண்ட் பற்றி ஒரு நியூஸ் வருதுங்க, அதை ஃபஸ்ட்டு படிக்கும்போது லிமிட்டடாக தான் அதுலேருந்து லேர்ன் பண்ணுவீங்க, அது போதும் அன்னைக்கு, அது போதும். லிவ் ஃபார் த டேன்னு சொல்லுவாங்க, இதை அப்ளை பண்ணுங்கள் இந்த எக்ஸாம், லிவ் ஃபார் த டே. அன்னைக்கு அந்த நியூஸ்லேருந்து வர நாலேஜ் போதும், மறுபடியும் நியூஸ் வரும், அது சம்மந்தமாக வரும், இன்னும் நாலேஜ் வளரும், பேக்ரவுண்டு இன்னும் பெட்டராக புரியும். இப்படி தான் நீங்கள் லேர்ன் பண்ணணும். பேக்ரவுண்டுங்கிறது இப்படி தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பேக்ரவுண்டையும் தாண்டி இன்டெப்த்தாக போயிடுவீங்க, நியூஸ் உள்ள நல்ல நாலேஜ் கிடைக்கும். அனாலிட்டிக்கலாக யோசிக்க ஆரம்பிச்சுருங்க. அந்த டாபிக் சம்மந்தமாக கேள்வி எப்படி கேட்டாலும் எழுதலாம், உங்களுடைய ஒரிஜினல் திங்கிங்கை வளரும். ஆனால் இது நிறைய பேர் செய்கிறது இல்லை. நியூஸை படித்தேன், பேக்ரவுண்டு தெரியல, நெட் உள்ளே போயிட்டேன், நெட் உள்ளே போனால் நாசமாயிடும், வாழ்க்கையே நாசமாயிடும். தேவையில்லாத நிறைய கொடுத்துருப்பாங்க அந்த நியூஸ் சம்மந்தமாக, தேவையில்லாததெல்லாம் இருக்கும். சின்ன நியூஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேஜ் கொடுத்துருப்பாங்க இன்டர்நெட்டில், நீங்கள் அதை படிப்பீங்க. இதெல்லாம் தேவையில்லாத, இப்படி படித்தோன்னா சிலபஸை முடிக்க 15 வருஷம் ஆகிடும், இப்படியெல்லாம் முடிக்கக்கூடாது. கரண்ட் அஃபேர்ஸ் சிலபஸ்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிங்க, அதுக்குள்ளே ரொம்ப போகக்கூடாது. இதை நான் ஏற்கனவே நிறைய முறையே சொல்லியிருக்கேன், அந்தந்த வீடியோஸில் பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். பேக்ரவுண்டு ஃபஸ்ட்டு பிளாங்காக தான் இருக்கும், உள்ளெல்லாம் மண்டையை உடச்சிட்டு போக வேணாம். செக்யூரிட்டி கவுன்சில் ரீஃபார்மை பற்றி ஒரு நியூஸ் வருதா, அந்த நியூஸில் நடக்கும், அதை மட்டும் படிங்க. இந்தியா நம்ம செக்யூரிட்டி கவுன்சிலுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறோம், நோட் பண்ணுங்கள். ஏற்கனவே செக்யூரிட்டி கவுன்சிலில் மெம்பர் யார், 5 நாடு இருக்கா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா அவங்களாம் இருக்காங்களா, அமெரிக்காலாம் இருக்காங்களா, நோட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்தியாவுக்கு ஃப்ரான்ஸ் சப்போர்ட் பண்ணுதா, ரஷ்யா சப்போர்ட் பண்ணுதா, நோட் பண்ணுங்கள். சைனா எதிர்க்கதா, நோட் பண்ணுங்கள். போதும் இன்றைக்கி இந்த நியூஸ் போதும், லிவ் ஃபார் த டே, விட்டுருங்க. உடனே நெட்வொர்க்கில் போகிறது, செக்யூரிட்டி கவுன்சிலை பற்றி ஃபுல்லாக படிக்கிறது, யாருக்கெல்லாம் வீட்டு வருக்கு இல்லை இதெல்லாம் வேண்டாம். இதை பற்றி மறுபடியும் நீங்கள் லேர்ன் பண்ண தான் போகிறீங்க, அடுத்தடுத்த நியூஸில் வரும், அப்போ லேர்ன் பண்ணிவிட்டு போங்க. புக்கில் படிக்கும்போது இதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஸ்டாண்டர்டான புக்கு படிப்பீங்க இல்லையா, அதுக்குள்ளே இந்த விஷயம்லாம் லேர்ன் பண்ண தான் போகிறீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோன்றப்பெல்லாம் பல பேர் நீங்கள் தேவையில்லாமல் படிச்சுட்டு இருக்காங்க, 2 மடங்கு 3 மடங்கு படித்து இவங்க வந்து தப்பான பாதையில் போயிட்டுருக்காங்க, தப்பான பாதையில் போகாதீங்க. சரி, கடைசி கேள்வி, இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட். நான் எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அந்தளவுக்கு இல்லை, கிராமத்துலேருந்து வந்தேன். நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கிலீஷ் பிரமாதமாக எழுதினா தான் செலக்ட் ஆக முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க, வொக்காபுலரிலாம் ரிச்சாக இருக்கணுமாம். தயவுசெய்து இந்த மாதிரி மித்து ரூமர்லாம் கேட்காதீங்க. ஐஏஎஸ் எக்ஸாம், இந்த ரிட்டர்ன் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு சிம்பிளான இங்கிலீஷில் எழுதுனா போதும், 3-4 வார்த்தையாக வாக்கியத்தை ஃபார்ம் பண்ணி எழுதுங்க போதும், கிராமர் மிஸ்டேக் இருந்தால் கூட பரவாயில்ல. இந்தியா வாஸ் கோஸ் இன்டு த குரூப் ஆஃப் பிரிக்ஸ் நேஷன் எழுதினா கூட பரவாயில்ல, மார்க் வரும். தெளிவாக சிம்பிளாக எழுதிடுங்க, பாயிண்ட் நிறையா எழுதணும், குவாலிட்டி இருக்கணும், கேள்விக்கான விடை இருக்கணும். இங்கிலீஷ் பிரமாதமாக இருக்கணும் அவசியம் கிடையாது. நிறைய பேர் தப்பான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, இங்கிலீஷ் பிரமாதமாக இருக்கணும், இங்கிலீஷ் படித்தவன்தான் பாஸ் பண்ணுறாங்கலாம் சொல்கிறாங்க, தப்பான தகவல், ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். ஐஐடியில் படித்தவங்க, மற்ற சில எலைட் இன்ஸ்டியூஷனில் படித்தவங்க கோல்டு மெடலிஸ்ட்லாம் வந்து ப்ரிலிம்ஸ்லேயே ஃபெயில் ஆகிட்டு போவாங்க, இதை பற்றிலாம் மீடியாவில் யாரும் பேசுகிறதில்ல. அப்போது இந்த மித்து, இங்கிலீஷ் மித்துன்றதை விட்டுருங்க. இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன, இங்கிலீஷ் நல்ல நாலேஜ் இருக்கும், ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும், இந்த இதெல்லாம் கேட்டு மண்டையில் போட்டு இங்கிலீஷில் எழுத அவங்க வந்து எழுத மாட்டாங்க, இன்ஃபாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாக்கிடுவாங்க. இந்த தப்பை செய்யாதீங்க. தமிழ் மீடியமில் படித்தா கூட இங்கிலீஷ் நாலேஜ் பேசிக்காக இருந்தால் இங்கிலீஷ்லே படிங்க, இங்கிலீஷில் நீங்கள் எழுதலாம், நல்ல மார்க் வரும். எனக்கு பெர்சனலாக நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன், சிம்பிளான இங்கிலீஷ் எழுதி செலக்ட் ஆனவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும், எனக்கு பெர்சனலாக ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்காங்க. தயவு செய்து இந்த மித்து ரூமர்லாம் காதில் போட்டுக்காதீங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வளர்த்துக்காதீங்க. தமிழ் மீடியமில் படித்தா கூட இங்கிலீஷ் நாலேஜ் போதுமான அளவு இருந்தால் போதும், புக்கை பார்த்து புரியுதுன்னா போதும், மோர்தான் இனஃப். நியூஸ் பேப்பரை பார்க்குறீங்க, ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, மோர்தான் இனஃப். அப்போது இந்த இங்கிலீஷ் தமிழ் இந்த விஷயத்தை மைண்டில் போட்டுட்டு நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். மேற்கொண்டு ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் கேட்டால்
இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் செஷனில் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நன்றி.